ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றின பிறகு இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் கிடையாது அப்படின்னு முற்றிலுமாகவே வர்த்தகத்துக்கு தாலிபான்கள் தடை விதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆப்கான் விவகாரத்தில் தாலிபான்களோட இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறதா ரஷ்யா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் இந்தியா இது குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருந்தது. ஏன்னா இதற்கு முன்பு அங்கு இருந்த அஷ்ரப் கனி தலைமையிலான அரசோட நெருக்கமான ஒரு உறவையே இந்தியா கொண்டிருந்தது. தாலிபான்களுடைய ஆட்சியில காஷ்மீர்ல பயங்கரவாதிகளுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு கருதுவதால இந்த விவகாரத்துல மத்திய அரசு இன்னுமே பொறுமை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு இந்தியாவோட அனைத்து விதமான வணிகத்துக்குமே தாலிபான்கள் தடை விதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து இந்திய ஏற்றுமதி கூட்டமைப்புடைய இயக்குனர் ஜெனரல் டாக்டர் அஜய் சகாய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுடைய நிலை குறித்து நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறோம். அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சரக்குகள் பாகிஸ்தான் வழியாக வந்து சேரும். ஆனால் இப்போ பாகிஸ்தானுடைய பாதைக்கு தாலிபான்கள் தடை விதிச்சிருக்கிறதுனால இறக்குமதி முற்றிலுமாகவே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பு குறித்து பேசின அவர், சொல்ல போனால் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அதிக அளவில் வணிகம் செய்யக்கூடிய ஒரே நாடாக இந்தியா இருந்தது. 2021 சுமார் 835 மில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகளை ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி சுமார் 510 மில்லியன் டாலர் மதிப்புள்ள சரக்குகளை இறக்குமதியும் செய்திருக்கிறோம். சர்க்கரை, மருந்துகள், ஆடை, தேநீர், காஃபி போன்றவற்றை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். அதே மாதிரி அங்கிருந்து ட்ரை ஃப்ரூட்ஸை நாம் அதிக அளவில் இறக்குமதி செய்கிறோம். சொல்ல போனால் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸில் சுமார் 85% ஆப்கானிஸ்தான்லேருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இப்போது அங்கு ஒரு நிச்சயமற்ற சூழல் நிலவரதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ்களுடைய விலை வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வணிகத்தையும் தாண்டி ஆப்கானிஸ்தானில் இந்தியாவுக்கு கணிசமான முதலீடுகள் இருக்கு. ஆப்கானிஸ்தானில் சுமார் 3 பில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்கோம். ஆப்கானிஸ்தானில் 400க்கும் மேற்பட்ட திட்டங்களில் இந்தியா முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த திட்டங்களின் நிலை என்ன என்பது குறித்து இன்னும் தெரியலை. ஆப்கானிஸ்தானில் நிலைமை சீரான பின்னரே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஆப்கானிஸ்தானை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து வர பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. இதை தாலிபான்கள் விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்பலாம். அதை உணரும் பட்சத்தில் தான் அவங்க வர்த்தகம் குறித்து சரியான முடிவுகளை எடுப்பாங்க. ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்தியாவுடைய பங்கு எப்பவுமே முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய ஏற்றுமதி கூட்டமைப்புடைய இயக்குனர் ஜெனரல் டாக்டர் அஜய் சகாய்.